வணக்கம். இன்றைய சிறுகதையின் தலைப்பு தட் இஸ் கலைச்செல்வி. அந்த இன்டர்வியூ அறையை விட்டு வெளியேறிய மாசிலாமணியை அங்கு காத்திருந்த கூட்டம் ஆர்வத்துடன் பார்க்க அவன் தலையை இடவளமாக ஆட்டி உதட்டை பிதுக்கினான். அவனுடைய அந்த செயல் அந்த கூட்டத்தினருக்கு ஒரு அற்ப சந்தோஷத்தை தர அவர்கள் முகம் பிரகாசமானது. அங்கிருந்து அவசர அவசரமாக கிளம்பி பேருந்து நிலையத்தை மாசிலாமணி அடையும் போது அவனுக்கான பேருந்து கிளம்ப தயாராகி கொண்டிருந்தது. ஓடிச் சென்று ஏறி சன்னலோர இருக்கையை பிடித்து அமர்ந்து கொண்டான். அடுத்த 5வது நிமிடம் பேருந்து கிளம்பி முன்னோக்கி ஓட அவனது சிந்தனை பேருந்து பின்னோக்கி சென்று பழைய நினைவுகளை தொட்டு பார்க்க ஆரம்பித்தது. 6 வருடங்களுக்கு முன் அவன் பிஎஸ்ஜி கலைக்கல்லூரியில் பிகாம் 2வது ஆண்டு படித்து கொண்டிருந்தபோது கலைச்செல்வி 1வது ஆண்டு மாணவியாக நுழைந்தாள். வழக்கமாக ஆண்டு துவக்கத்தில் எல்லா கல்லூரிகளிலும் நடைபெறும் ராக்கிங் திருவிழா அங்கும் நடைபெற்றது. புதிதாக வரும் மாணவிகளை தன் வித்தியாசமான விவகாரமான ராக்கிங்கால் கலாய்த்து கொண்டிருந்த மாசிலாமணி அதே பாணியை கலைச்செல்வியிடமும் காட்டிய போதுதான் அந்த விபரீதம் நடந்தேறியது. அவனது முரட்டுத்தனமான தோற்றமும் கரகரப்பான தகர குரலும் அவளை ஏகமாய் பயமுறுத்திவிட பொத்தென்று மயங்கி விழுந்தவளை பார்த்து வாயடைத்து போனான் மாசிலாமணி. சக மாணவிகள் பரபரப்பாகி அவளை சட்டென்று தூக்கிச் சென்று பக்கத்தில் இருந்த வகுப்பறையில் கிடத்தி முகத்தில் நீர் தெளித்தனர். மெல்ல கண் திறந்து பார்த்தவள் அரை நிமிடத்தில் மீண்டும் மயக்கத்திற்கே போக, இது சரிப்பட்டு வராது, உடனே ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகணும், யாரோ ஒரு மாணவி சொல்ல சொல்ல பிரின்ஸிபால் நுழைந்தார். டோன்ட் வரி, என்னோட கார் இருக்கு என்றவர் உடனே ஆள் அனுப்பி டிரைவரை வரவழைத்து கலைச்செல்வியை மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டு, மிஸ்டர் மாசிலாமணி, கம் டு மை ரூம் என்று போகிற போக்கில் மாசிலாமணியை பார்த்து சொல்லிவிட்டு சென்றார் பிரின்ஸிபால் அறை. திஸ் இஸ் டூ மச், என்னால் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உன் மேலே ஒரு கேஸ் போட முடியும், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட். ஏன்னா உன்னோட எதிர்காலத்தை மனசில் வச்சு நான் அதை செய்யலை என்றார் பிரின்ஸிபால். மாசிலாமணி பதிலேதும் பேசாது அவர் முகத்தையே பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான். பார்வை கெஞ்சியது. முகம் சோகத்தை குத்தகைக்கு எடுத்து அடையாத்து கொண்டிருந்தது. இது 1வது தடவை என்கிற காரணத்தினால நான் உன்னை மன்னிச்சிடுறேன். ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு போய் வகுப்பில் உட்காரு. இனிமேல் இந்த மாதிரியான காரியங்களை செய்ய மாட்டேன்னு உறுதியாக எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வகுப்பு போ என்ன. பிரின்ஸிபால் அதட்டலாய் சொல்ல தன்னுடைய சோக நடிப்பு எளிதில் எடுபட்டு போனதில் மகிழ்ந்து போன மாசிலாமணி அவசர அவசரமாக ஒரு மன்னிப்பு கடிதத்தை எழுதி மிகவும் பவ்யமாக அவர் கையில் கொடுத்துவிட்டு உலகமகா யோகியனைப் போல் கையெடுத்து கும்பிட்டு விட்டு வெளியேறினான். ஒரு வாரத்திற்கு பிறகு கல்லூரிக்கு திரும்பிய கலைச்செல்வி மாசிலாமணியின் முகத்தை நேருக்கு நேர் பார்க்க அஞ்சி அவன் இருக்கும் திசையை அறிந்து கொண்டு அதற்கு எதிர் திசையில் செல்வாள். எதேச்சையாக அவனை எங்காவது நேரெதிரே சந்திக்க நேர்ந்தால் கூட பருந்தை கண்டுவிட்ட ஒரு கோழி குஞ்சை போல் பதுங்கி பதுங்கி தள்ளாட்டமாய் நடந்து பின் வேகமாய் ஓடி மறைவாள். அவளுடைய அந்த பயப்போக்கு மாசிலாமணிக்கு உற்சாகத்தை ஏற்படுத்த முன்னைக்கும் விட அதிகமாக அவளை சீண்ட ஆரம்பித்தான். 1-2 சமயங்களில் அவளை அழச்செய்து ஆனந்தப்படுவான். 3வது ஆண்டு படிப்பு முடிந்து மாசிலாமணி கல்லூரியை விட்டு வெளியேறும் அந்த நாளில் ஆனந்தப்பட்டாள் கலைச்செல்வி. சந்தோஷப்பட்டாள், மகிழ்ந்தாள், களிப்புடன் கொண்டாடினாள். அதன்பின் தானுண்டு தன் படிப்புண்டு என்றே காலத்தை ஓட்டினாள். அதன் விளைவாய் அனைத்து பாடங்களிலும் அவளே வகுப்பில் முதல் மாணவி. கால நதியின் வேக ஓட்டத்தில்
கல்லூரியிலிருந்து சமுதாயத்திற்கு ஒதுங்கிய மாசிலாமணி வேலை தேடும் வேட்டையில் மும்முரமாக ஈடுபட்டு தன் வயதையும் இளமையையும் கொஞ்சம் கொஞ்சமாய் இழந்து கொண்டிருந்தான். மில் ரோடெல்லாம் இறங்கப்பா, மில் ரோடு இறங்கு இறங்கு இறங்கு. கண்டக்டரின் கத்தலில் சுயநினைவுக்கு வந்தான் மாசிலாமணி. அவன் இறங்க வேண்டிய நிறுத்தம் வர இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் என்பதால் மீண்டும் சிந்தனைக்குள்ளேயே புகுந்தான். ச்சே, இப்படி ஆகும் நான் நினைக்கவே இல்லை. காலேஜில் அந்த கலைச்செல்வியை எப்படி எப்படியெல்லாம் மிரட்டி கிண்டல் பண்ணி கேலி செஞ்சு அழ வச்சு ரசித்தேன். இன்றைக்கி அதே கலைச்செல்வி என்னை இன்டர்வியூ பண்ணுற அதிகாரியாக உட்காந்துக்கிறாள். என்னை தேர்வு செய்யும் அதிகாரம் அவகையில், அந்த நிறுவனத்தின் கண்டிப்பான நிர்வாக மேலாளராம் அவள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். அவனுக்கு அவன் மேலேயே சுயபச்சாதாபம் ஏற்பட்டது. என்னை கண்டு நடுங்கினவா இன்னைக்கு எனக்கு எதிரில் அதிகார தோரணையாக உட்காந்துட்டு, நான் அவளை கண்டு பயந்தவனாய் நாற்காலியின் நுனியில் உட்காந்துட்டு, இதெல்லாம் என்ன கால கொடுமை. அவ்வளவுதான், இந்த வேலையும் கோவிந்தா தான். அவள் எங்கே எனக்கு கொடுக்க போகிறா? இனி அடுத்த படையெடுப்புக்கு போக வேண்டியதுதான். அவன் எண்ணத்தை பொய்ப்பிக்கும் விதமாய் அவனை பேர் ஆச்சரியத்திலும் பேர் அதிர்ச்சியிலும் ஆழ்த்தும் விதமாய் அடுத்த வாரத்தில் ஒரு நாள் அந்த நிறுவனத்திலிருந்து அவனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திறங்கியது. நம்பவே முடியவில்லை, என்மேல் இறக்கப்பட்டு செஞ்சிருப்பாளா? ஒருவேளை அந்த காலகட்டத்தில் அவளுக்கு மனசுக்குள்ளே மேலே காதல் இருந்திருக்குமோ, உள்ளூர காதலித்திருப்பாளோ? ஒருவேளை அதனால தான் இன்னும் கல்யாணம் கூட பண்ணிக்காமல் இருக்கிறா போல இருக்குது. எனக்காக தான் வெயிட் பண்ணுறாளோ? மூளைக்குள் சிந்தனை குழவி தாறுமாறாய் பறந்தது. மனது குழம்பி தெளிந்து மீண்டும் குழம்பி மீண்டும் தெளிந்து பைத்தியம் போலானான். ஆர்டரில் குறிப்பிடப்பட்டிருந்த அந்த நாளன்று பணியில் சேர்ந்தான். சார், உங்களை ஏஎம் மேடம் கூப்பிட்றாங்க. அட்டெண்டர் வந்து சொல்ல எழுந்தான். அச்சம், ஆர்வம், எதிர்பார்ப்பு எல்லாம் ஒன்று சேர்ந்து துரத்த நிர்வாக மேலாளர் அறைக்கதவை நாசுக்காய் தள்ளி, மே ஐ கம் இன் மேடம்? கம்ப்யூட்டர் மானிட்டரில் இருந்து பார்வையை திருப்பி, எஸ் கம் இன். கலைச்செல்வி அழைக்க உள்ளே நுழைந்தார். வெல்கம் மிஸ்டர், வாட்ஸ் யுவர் நேம்? கலைச்செல்வி கேட்க, மாசிலாமணி மேடம். எஸ் 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 மாசிலாமணி, மாசிலாமணி. நீங்கள் உங்கள் செக்ஷன் இன்சார்ஜ் திவாகரை பாருங்க, உங்களோட வேலை என்ன எப்படிங்கிற பற்றி அவர் உங்களுக்கு கைடு பண்ணுவார். ஓகே, யூ கேன் கோ நவ். அவன், மேடம் உங்களுக்கு என்னை நினைவு இருக்கா? பிஎஸ்டி காலேஜில் நான் உங்கள் சீனியர் மாசிலாமணி. சாரி சாரி சாரி, ஞாபகம் இல்லை மிஸ்டர். நீங்கள் முதல் வெளியே போங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது என்றபடி அவள் அறைக்கதவை காட்ட, அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டவனாய் உடனே வெளியேறினான் மாசிலாமணி. நிஜமாகவே என்னை தெரியலையா, இல்லை நடிகிறாளா? குழப்பம். தன் ஜாயினிங் ரிப்போர்ட்டில் கையெழுத்து பெறுவதற்காக கலைச்செல்வியின் அறைக்கு மீண்டும் செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட ஒருவித தயக்கத்துடனே சென்றாள். அவள் அங்கே யாருடனோ தொலைபேசியில் பேசி கொண்டிருக்க, அப்போது உள்ளே செல்ல வேண்டாம் என்று கதவுக்கு வெளியிலேயே நின்று கவனித்து கொண்டிருந்தான். உள்ளே பேசிய குரல் வெளியே கேட்டது. ஆமாண்டி சித்ரா, அதே மாசிலாமணிதா. இன்டர்வியூ அப்பவே எனக்கு அடையாளம் தெரிஞ்சுது, ஆனால் நான் காட்டிக்கல, வேணும்னே தான் காட்டிக்கல. அவனுக்கு வேணும்னு தான் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரையும் கொடுத்துட்டேன். அவனை வேலையிலையும் சேர்த்துக்கிட்டேன், இன்றைக்கி ஜாயின் ஆகிறான். அவனால் காலேஜில் 2 வருஷம் நான் எப்படி பயந்து பயந்து ஒடுங்கி ஒடுங்கி ஒளிஞ்சு ஒளிஞ்சு காலேஜ் காலத்தை தள்ளுன, அதே மாதிரி இனி அவன் காலம்பூராவும் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இந்த கம்பெனியில் இந்த ஆஃபீஸில் எனக்கு கீழே என்னை கண்டு பயந்து பயந்து வாழப்போகிறான். அப்போ அவனோட முறை இப்போ என்னோட முறை. ஒரு படத்தில் விஜய் சொல்கிற மாதிரி வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம், மேலே இருக்கிறவன் கீழே வருவான், கீழே இருக்கிறவன் மேலே போவான். எப்படி? கலைச்செல்வி பேசிக்கொண்டே போக மாசிலாமணி பேயறைந்த முகத்துடன் தன் இருக்கைக்கே திரும்பினான். நன்றி.